Botticelli casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெறும் இடங்களில் வைத்திருக்கும் தடுப்புகளிலேயே இன்றைய சிரமம் நாளைய வசதிக்காகவே என ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருப்பதை பார்க்கலாம். பெருகி வரும் மக்கள் தொகைக்கேற்ப எதிர்கால போக்குவரத்திற்கு மெட்ரோ திட்டம் அவசியமானதே என சென்னை மாநகர மக்கள் உணர்ந்திருக்கவே செய்கின்றனர். அதேநேரம் ஆண்டு கணக்கில் நடைபெறும் பணிகளால் தற்போது அவர்கள் சந்திக்கும் சிரமங்களை குறைக்க அரசும் மெட்ரோ ரயில் நிர்வாகமும் விரைந்து செயல்பட வேண்டும் என்பது புதிய தலைமுறையின் கள ஆய்வில் தெரியவந்திருக்கிறது. இனி தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் சில செய்திகளை விரைவாகவும் சுருக்கமாகவும் பார்க்கலாம். நெல்லையில் ஒரு மணி நேரம் கொட்டி தீர்த்த கனமழையால் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அலுவலகத்திற்குள் தண்ணீர் புகுந்தது. மாநகர பகுதிகளில் இடி மின்னலுடன் சுமார் ஒரு மணி நேரம் பலத்த மழை கொட்டி தீர்த்தது. இதனால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது. நெல்லை மாவட்ட பால்வளத்துறை அலுவலகத்திலும் தண்ணீர் புகுந்தது. மதுரையில் கனமழையால் வெள்ளக்கல் அயன்பாப்பாகுடி கண்மாய் நிரம்பி பாசன கால்வாய் வழியாக தண்ணீர் வெளியேறியது. இந்த நீர் வெண்ணிறமாக நுரையோடு பொங்கி வந்ததால் விவசாயிகள் அச்சமடைந்திருக்கின்றனர். இந்த கண்மாயை நம்பி 400 ஏக்கர் பரப்பளவில் விவசாயம் நடக்கிறது. இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரியிடம் கேட்டபோது கண்மாயில் தேங்கிய நீருடன் மழைநீரும் கலந்ததால் நுரை உருவாவதாக விளக்கம் அளித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்முனரியில் கோடை மழை பெய்ததை அடுத்து பொன்னேர் பூட்டும் விழா பாரம்பரிய முறைப்படி நடந்தது. முன்னதாக சேவுகப்பெருமாள் கோவிலிலிருந்து தேவஸ்தான ஊழியர்கள், ஊர் மக்கள், கோவில் பணியாளர்கள் உள்ளிட்டோர் புறப்பட்டு தங்கள் நிலங்களில் பொன்னேர் பூட்டி வழிபட்டனர். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை இரவு டெல்லி செல்கிறார். சென்னை கிண்டியில் 230 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையை திறந்து வைக்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து அழைப்பு விடுக்க முதலமைச்சர் டெல்லி செல்வதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. நாளை இரவு டெல்லி புறப்படும் முதலமைச்சர் மறுநாள் குடியரசுத் தலைவரை சந்திக்கிறார். கிண்டி கிங் நோய் தடுப்பு மற்றும் ஆராய்ச்சி நிலைய வளாகத்தில் 230 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1000 படுக்கைகளுடன் கூடிய பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை கட்டப்பட்டுள்ளது. தரைத்தளம் மற்றும் 6 மேல்தளங்களுடன் சுமார் 51,429 சதுர மீட்டர் பரப்பளவில் இந்த மருத்துவமனை கட்டப்பட்டுள்ளது. இங்கு இதயம் மற்றும் நெஞ்சக அறுவை சிகிச்சை துறை, மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை துறை, இரத்த நாள அறுவை சிகிச்சை துறை, குடல் மற்றும் இறைப்பை அறுவை சிகிச்சை துறை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை துறை, சிறுநீரக அறுவை சிகிச்சை துறை உள்ளிட்ட உயர் சிறப்பு பிரிவுகள் உள்ளன. ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்தை எதிர்த்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என ஆன்லைன் விளையாட்டு நிறுவனம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டது. இவ்வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் வைத்தியநாதன் மற்றும் கலைமதி ஆகியோர் அமர்வில் காணொலி மூலம் விசாரணைக்கு வந்தது. அப்போது மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி முறையீட்டை கேட்ட நீதிபதிகள் மனு தாக்கல் செய்து மனு முறையாக இருந்தால் விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என்றும், இல்லாவிட்டால் வழக்கமான பட்டியலில்தான் இடம்பெறும் என்றும் தெரிவித்துள்ளனர். தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டலத்தின் கீழடுக்குகளில் கிழக்கு திசை காற்றும் மேற்கு திசை காற்றும் சந்திக்கும் பகுதி நிலவுகிறது என்று சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக வரும் 27 முதல் 29 வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், 30ஆம் தேதி ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் தெரிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் கடந்த 2 நாட்களாக நடைபெற்று வந்த அங்கன்வாடி பணியாளர்களின் போராட்டம் திரும்பப் பெறப்பட்டது. 1 மாத கோடை விடுமுறை, 10 ஆண்டுகள் பணி முடித்த ஊழியர்களுக்கு பதவி உயர்வு உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை, கோவை, தஞ்சை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அங்கன்வாடி பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் போராட்டக்காரர்களுடன் சமூக நலத்துறை அமைச்சர் கீதாஜீவன் பேச்சுவார்த்தை நடத்தினார். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்ட நிலையில் அங்கன்வாடி பணியாளர்களின் போராட்டம் திரும்பப் பெறப்பட்டது. விதிமீறும் மருத்துவ கல்வி நிறுவனங்கள் மீது நிச்சயம் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார்.
விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனை வளாகத்தில் 30 கோடியே 35 லட்சம் ரூபாய் மதிப்பில் தரைத்தளம் மற்றும் 6 தளங்களுடன் கூடிய 214 படுக்கைகள் கொண்ட கூடுதல் கட்டடம் கட்டப்படவுள்ளது. இதனை மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் ஆகியோர் இணைந்து துவக்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், தமிழகம் முழுவதும் 200க்கும் மேற்பட்ட போலி மருத்துவர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று கூறினார். Botticelli Casuals, the real casuals. Botticelli and Raphael, shirts and trousers.